ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர். சுந்தர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் ரெண்டு மூணு வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் நைட் தான் வந்தேன். எழுந்து நடக்கக்கூட முடியல, அந்தளவு டயர்டாக இருந்தாலும் ஆதி படத்துக்காக, படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்றே ஒன்று கேட்டாங்க, என்ன புதுப்பேட்டை மாதிரி இப்போ திரும்ப ஒரு படம் வரவே இல்லையானே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாகவும் இருப்பாரு, ரொம்ப அன்பாகவும் இருப்பாரு, கொஞ்சம் அறலூசாவும் இருப்பார். அதுதான் அந்த கேரக்டர், அதனால அந்த கெட்டப்பு. இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து, நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பவே நான் தீர்மானிச்சேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை, என்னால அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேர் படம் பார்த்திருக்கலாம். இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் கம்போஸ் அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ண, அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு, ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்குங்கிறத நான் பார்த்தேன். அதே அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னைய ஒரு அண்ணனா சேர்த்துக்கோ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி, நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உலர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவார். இப்போ சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷனில் நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் வந்து கேட்பார், உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வேணுமா சார், ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எழுத்து இங்கே எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசில் உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னால் அது பொய், பொறாமையாக இருக்கு எனக்கெல்லாம் சத்தியமா. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி, குமரவேல், சிங்கம்புலி, எம்எல்ஏ கூட்டு பேரையும் மறந்து போச்சு, அவர் குமரவேல் சாரோட பிரதர், அப்புறம் கல்யாண், விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது, ஹரீஷ் உத்தமன், நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணின்னு சொல்லலாம், ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்தில். அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே உலக கடைசி உலக போருக்கு பின், கடைசி உலக போருக்கு முன்னு ஆதி பேசப்படுவார். ஸோ இனிமே
ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அதற்கு மேலாக தான் இருக்கணுமே தவிர பேக் டு யுவர் ஃபார்முலா ஃபிலிமுக்கு ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத், அவங்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். சார் உண்மையில ரொம்ப உடம்புக்கு முடியல, கிட்டத்தட்ட ஒரு 10 days ஒரு 4 countries போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பத்தி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சுங்கிறப்போ எங்களை நெஞ்ச நிமித்தி பேச முடியும். ஏன்னா கேரக்டர்ஸ் நடிக்கணும் தவிர, பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அந்த விதத்துல இந்த படத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி நான் ஆதிக்கு ஒரு நன்றி சொல்றேன். விழாவுக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா மடையிலையும் பயமில்லாமல் பேசிடுவேன், நகைச்சுவையாக பேசிடுவேன். அந்த நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு, எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியல. உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர்சி சார். அதே மாதிரி தான் என்னை 1997 என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக யாருமே என்னை சீந்தலை, யாருமே என்னை சேர்த்துக்கலை. 7 வருஷம் ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னை சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போகணுன்னு சொல்ல, இப்போ படம் பண்ணுறான்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நானும் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன். இந்த படத்தை பற்றி பேசணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா, எங்கள் டைரக்டர் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. என்கிட்ட கார் இல்லை, ஆனால் நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. என்னை கொண்டு வந்து 1:30 நைட்டு வீட்டில் கேகே நகரில் இறக்கி விட்டு போனார். நான் மறுநாள் கேட்டேன், இனி எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு, இனி உங்களை என்னை ரொம்ப பிடிக்கும்னுன்னாரு. இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது, அண்ணி என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும்னு நான் இருக்கு எல்லா டைரக்டர்ட்டையும் சொன்னேன், ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், எல்லாத்துலேயும் சொன்னேன். அவங்க டேட் இல்லைம்பாங்க, அந்த கேரக்டர் வேறு சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க, யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே, அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறாரு, அவர் அந்த காசு கேட்குறாரு, இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே. இன்னைக்கு நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் வரணும்னேன்னாரு. அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது, நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்னாரு. எல்லா பேரும் ஷூட்டிங்க்கு வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம், அசோசியேட் சீன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரவனில் வந்து உங்களுக்கு ஓகேவாண்ணே, காலையில் சாப்பாடு வந்துச்சா, ரூம் எப்படி இருக்குது, கம்ஃபர்டாக இருந்துச்சா, வேறு எதுவும் பிரச்சனையானே, எது எது எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு, எல்லாருக்கும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் எல்லோரும் கூட ஈஸியாக பழகிடுவேன் பேசிடுவேன். நட்டி சார் உங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்கிறீங்களாம்பார். அவர் ஐயய்யா, நான் சொன்னேன் எங்களை கூட அந்த காலத்து நல்லவர், நாங்கள் தான் கிரிமினல், அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங் முடிச்சோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு, அப்புறம் வெளியில் நண்பரோட சின்ன அவங்க கூட ஃபைட்டு, அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி போயின்ட்டு ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனால் எங்கே போனேன் ஈஸியாக 10 நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலகப்போர். இவ்வளோ ரிஸ்க்கு பாருங்க, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, செகண்ட் வேர்ல்டு எப்படி இருந்துச்சு இல்லை, தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போதா என்னன்னு தெரியல, நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாரம்னு தெரியல, கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏது இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா, இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா,
இது ரீமேக்கா, ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படத்தை நான் பார்த்து எடுத்திருக்கோமா, எதுவுமே இல்லாமல் நான் உங்களை எடுக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம். இது ஒரு என்ன நிலையே, அவருக்கு காசை சம்பாரித்தோமா, ஒரு இடம் வாங்கி போட்டோமா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா, அங்கே ஃபாரின் போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பாரித்த காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீம் வச்சு ஒரு ஆளை வச்சு கஞ்சி ஊற்றுறதே கஷ்டம். நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமா? அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக. அந்த சினிமா உங்களை விடவே ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன், கான்செப்டில் நடிங்கன்னாரு, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னேன்னாரு, ஆனால் எனக்கு நாமத்தை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன் இப்போதான் அரை மணி ஃபோரில் துளசி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸாக நடித்தேன்னே அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும், போடுங்க நாமத்தேன்னாரு. அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு போலீஸாக நடிக்கிறேன்னே, இதுலேயும் அதே தானே அப்படியே வைங்கன்னாரு. இனி அது சொன்னார்னா கரெக்டாக இருக்கும்னே, பேசாமங்கண்ணே நல்லா இருக்கும்னேண்ணே அப்படின்னாரு. உங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் அது வேணும்ண்ணே வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு டைலாக்கு சொல்லிவிட்டு இது ஓகேவா ஓகேவா இல்லை ரைட்ண்ணே ரைட்ண்ணே அம்பார். படம் நடந்துக்கிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டையில், நான் குமரவேல் குமரன் அண்ணன் கல்யாண் சார் நட்டி சார் எல்லா ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். 15 நாள் உச்ச வச்ச வெயில், தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு தெரியுமா உங்களுக்கு, தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, உடம்பு சரியில்லை. காலையில் ஷூட்டிங்கிறாரு, நான்லாம் போய் கை காலை பிடிச்சிட்டேன், தம்பி நீ வீட்டுக்கு போ ஷூட்டிங் பிரேக் பண்ணு உடம்ப பாரு. இல்லைண்ணே உங்கள் டேட்லாம் கிடைக்காண்ணே காம்பினேஷன்லாம், நீ கூப்பிட நான் வரேன், யாராவது வரமாட்டான்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த படத்தோட வேறு பண்ண இந்த படத்தில் போய் நம்ம கிளிக்க போகிறோம். நான் சொல்லிட்டேன் தம்பி உடம்ப பாரு, நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும், நீ தானே கேப்டனு, சரின்னொன்னே அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலாம்ன்ட்டு ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டரை நான் பார்க்கும்போது டைரக்டருக்கே நான் சொன்னேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார், என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும். இந்த தம்பி உங்களுடைய ஃபோட்டோ உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க. இது ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு, இது ஒன்றும் இல்லை, எங்கள் நம்ம டைரக்டர் வந்துட்டார் அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள், உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும். ஓகே, கடைசி உலக போர் வெற்றியை நோக்கி இருக்கும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஊடகங்கள் நண்பர்கள் அனைவரும் ஒரு இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு செய்யப்படுற மிகப்பெரிய சப்போர்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், எங்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், நன்றி சார். ஹரீஷ் உத்தமனண்ணா என்னுடைய ஏற்கனவே நட்பே துணை படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான ரோல், மலையில் உருண்டு புரண்டு விழுந்து ஆனால் ஒரு தடவை கூட நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஹரீஷ் உத்தமனண்ணா இந்த படத்தில் மேஜர் பிரப்ஜோத் சிங்காக நடிச்சிருக்காரு. ஸோ அண்ணா ஓரிரு வார்த்தைகள். இங்கே வந்திருக்கிற சாரி இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் சீஃப் கெஸ்ட் சுந்தர் சார் அண்ட் இந்த படத்தில் டீமில் நடித்த ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HHT ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ் அதை பற்றி நான் சொல்லிருந்தோம். பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் பண்ணுவார், ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணோன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது ஜல்லிக்கட்டு டைமில் ஆகட்டும், அவர் பண்ண படங்கள் ஆகட்டும், கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமா கடைசி உலக போர் ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தோம், நான் இன்னும் படம் பார்க்கல. பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பற்றி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவர் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சார், ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சார்.
அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணது, வாழ்த்துக்கள். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், இட்ஸ் அ ஹியூமங்கஸ் டாஸ்க். இது பாசிபிள் இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிற உங்களோட டீம் இல்லாதன உங்களோட பிரதர்ஸ், உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. பிகாஸ் மூவிஸ், மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ் இதில் தான் நிறைய நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரியல, நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன். நான் முடிஞ்சால் ஷூட் முடிஞ்சால் உடனே டக்குன்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன், இல்லை வைஃப் கேரளாவில் இருந்தாங்க நான் அங்கே ஓடி போயிடுவேன். பட் நீங்கள் வந்து அன்பிலீவபிள், எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் வில் கிவ் இட் பேக் டு யூ தௌசண்ட் ஃபோல்ஸ் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேமராமேன் அர்ஜுன் அண்ட் ஹிஸ் டீம், ஆர்ட் டிரெக்ஷன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பிரப்ஜோத் சிங்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி பேசும்போது தனியோரும் இல்லை என்ன சிங்கை பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஜெயம்ராஜா சார் கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த படத்தில் கடைசி உலக போரில் ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், ஹரீஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. தனியோரன் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிங்குக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது, ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர ஃபிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. உடுமலைப்பேட்டில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் எனக்கு எப்பவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஆதி வந்து எல்லாமே பண்ணுறாப்புல, ஏன்னோ இஸ் ஆக்டிங், டிரெக்டிங், ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எப்படி இது பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. சிங்கிள் என்ன சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருந்துச்சு, அது வந்த டைமில் அதை வச்சுட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அது வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி அதை டிசைட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. பிகாஸ் ஐ திங்க் அவ்வளோ தூரம் அவர் சிரமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூமெண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான், பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவர் சொல்கிற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தேட், பிகாஸ் உங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. யூனோ யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் தேர், தி லவ் யூ அண்ட் தே ஃபாலோ யூ. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு நல்ல மெசேஜை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த படத்துலையும் இட் இஸ் டெஃபினெட் கோயிங் டு பி அன் ஐ ஓப்பனர். இதில் ஒரு சூப்பர், ஒரு நல்ல ஹெவியான ஒரு கண்டென்ட் இருக்குது. அட் த சேம் டைம் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழாக்கும் ஜீவா, எனக்கு இதுவும் ஐ எம் அ வெரி பீப்புள் பர்சன். ஸோ ஜீவாவும் ஆதியும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்றைக்கி இவங்க இங்கே வந்து நின்றுருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். என்ன மாதிரி ஐ எம் ஷுர் தெர் மஸ்ட் பி யூனோ என் நம்பர் ஆஃப் பீப்புள் தேல் பி இன்ஸ்பயர்ட் பை யூ. கீப் இன்ஸ்பயரிங் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.